உங்கள் வல்லேஸ் கிச்சன். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து காலிஃப்ளவர் 65. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது கொண்டாட பொருள் பார்ப்போம். காலிஃப்ளவர் 65க்கு ஒரு பெரிய காலிஃப்ளவர் இந்த மாதிரி சின்ன சின்ன வெட்டிங்க. இதை வந்து ஒரு வெந்நீர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு எடுக்க வேண்டியதுதான். தண்ணி கொதிக்குது, இதில் ஒரு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுப்போம். சால்ட்டு போட்டு இந்த காலிஃப்ளவரை வந்து அதில் போட்டு ஒரே ஒரு சின்ன கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான். லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சு, அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வடிகட்டி எடுத்துப்போம். காலிஃப்ளவர் நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம். இதுக்கு மசாலா எப்படி கலக்கிறதுன்னு பாருங்க. ஒரு 4 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோ. இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, உப்பு கம்மியாக போட போதும். ஏற்கனவே அதில் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், இதோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு, கொஞ்சம் கரம் மசாலா தூள், இதோட கொஞ்சம் ஒயிட் வினிகர், வெஜிடபிள் வினிகர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றினா போதும். இதை நல்லா பிசறிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா கலக்கிட்டோம். இதில் இந்த காலிஃப்ளவர் போட்டு பரட்டி வைக்க வேண்டியதான். காலிஃப்ளவர் 65 இப்போ ரெடி பண்ணுறோம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறிட்டு அதுக்குள்ளே மேலே நம்ம கடாயில் எண்ணெயை வச்சு எண்ணெய் நல்லா சூடானோன்னா இதை போட்டு பொறிச்சு அடிக்க வேண்டியதான். காலிஃப்ளவர் 65 இது நல்லா மொர மொரன்னுக்கு மேலே கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டு சூடானவுடனே தூக்கி போட்டு பொறிச்சு எடுக்க வேண்டியதான். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். காலிஃப்ளவர் 65 வந்து கடாய் வச்சாச்சு, அடுப்பு பற்ற வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சுட்டுருச்சு, காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் இன்னும் போட்டுக்கலாம். இப்போ உடனே பரத்த வேணாம், ஒரு கொஞ்ச நேரம் விட்டுட்டு இப்போ பரத்தலாம். உடனே பரத்துனீங்கன்னா மசாலாம் தந்துட்டே போயிடும். இதை அப்படி பரட்டி விடுங்க. நல்லா மொர மொரன்னு வந்தோடனே எடுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க, நல்லா வாசனைக்கு நல்லாயிருக்கும். காலிஃப்ளவர் 65 ரெடி ஆகிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் 65 உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா சுவையாக இருக்கும். எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.